ஆட்டம் காணும் ரசியின் பிரதமர் பதவி ருவாண்டா திட்டம் காரணமாக வெடித்துள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றொரு சீக்கியரை கொள்ள சதித்திட்டம் தீட்டும் இந்தியா ஜெய்சங்கர் வெளியிட்ட தகவல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நாட்டின் ஒரு பகுதியே மாற்றமில்லை இந்திய வெளியுறவுத்துறை கொள்ளிடம் ஆற்று பாலத்திலிருந்து பாய்ந்த கார் தம்பதி பலி பதற வைக்கும் சம்பவம் ஹிஸ்புல்லாவுக்கு நெத்தனியாக பகிரங்க எச்சரிக்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் ரஷ்யாவில் பயங்கரம் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தற்கொலை செய்த மாணவி கனடாவில் தேர்தலை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்கள் அதிகரிப்பு அப்டல்லா லெபான் ஊடகவியலாளர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலின் தாங்கி தாக்குதலை காரணம் விசாரணைகளின் மூலம் உறுதி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் காசாவில் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் கனடாவில் தேர்தலை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்கள் அதிகரிப்பு கனடாவில் தேர்தலை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல்களை மையப்படுத்திய சைபர் தலையீடுகள் பல்வேறு வழிகளில் தலைதூக்கி உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய சைபர் பாதுகாப்பு நிலையத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலுமே சைபர் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் நடைபெறும் அடுத்த பொது தேர்தலிலும் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் தலையீடுகளை எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நுட்பமான வழிகளில் அதிகளவில் சைபர் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது உலகின் அநேகமான தேசிய தேர்தல்களில் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் வளமையானதாகி உள்ளது பிரதானமாக சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இவ்வாறான சைபர் தாக்குதல்களை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் கடந்த இரண்டு பொதுத் தேர்தல்களின் போது இவ்வாறான இணைய வழி தலையீடுகள் காணப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் சீன கனடிய ராஜதந்திர உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் காசாவில் தாக்குதல் காசாவில் அக்டோபரில் இடம்பெற்ற ஒன்றுக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தகவல் வெளியிட்டுள்ளது நாற்பத்தி மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட துல்லியமாக இலக்கை தாக்கும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தனது விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது காசாவின் மத்தியில் உள்ள டெய்ரல் ஃபலாவை சுற்றியுள்ள பகுதிகளில் அமெரிக்காவை தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுக்கான வெடிப்பொருட்கள் காணப்படுவதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் அமெரிக்காவில் பல ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் பயன்படுத்துகின்றது எனினும் குறிப்பிட்ட ஒரு தாக்குதலுடன் அமெரிக்காவின் ஆயுதங்களுக்கு தொடர்புள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்பு படுத்தி இருப்பது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நாட்டின் ஒரு பகுதியே மாற்றமில்லை இந்திய வெளியுறவுத்துறை மத்திய அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியை என்று மக்களவையில் குறிப்பிட்டது விவாதப் பொருளாக மாறியுள்ளது மக்களவையில் அவரின் அறிக்கையை பாகிஸ்தான் அரசு நிராகரித்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஸே செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது பேசிய அவர் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரின் அறிக்கையை தான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டு பிஓகே பற்றிய தங்கள் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பிஓகே பகுதிகளை தாங்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதுகின்றோம் என்ற அவர் அது குறித்து வெளியான அறிக்கையை மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிக்கையை பாகிஸ்தான் நிராகரித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டபோது பிஓகே இந்தியாவுடையது என்று அழுத்தமாக அறிந்த பாக்ஸி பதிலளித்துள்ளார் ஆட்டம் காணும் ரிஷியின் பிரதமர் பதவி ருவாண்டா திட்டம் காரணமாக வெடித்துள்ள உட்கட்சி பூசல் புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு கடத்தும் திட்டம் தொடர்பில் பிரித்தானியாவில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது சட்டவிரோதமாக சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்து புகலிடம் கோரும் புலம்பெயர்ந்தோரை ருவாண்டா எனும் ஆப்பிரிக்க நாட்டுக்கு நாடு கடத்தும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த மும்முரமாக பிரித்தானிய அரசு முயன்று வருகிறது ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த திட்டம் சட்டவிரோதமானது என்று கூறிவிட்டதால் அதை நிறைவேற்றுவதில் சிக்கல் உருவாகியுள்ளது ஆனாலும் அதை சட்டமாக்கியே தீர்வேன் என ஒற்றை காலில் நிற்கிறார் பிரித்தானிய பிரதமரான ரிஷி சுனக் அவர் சார்ந்த கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் உள்துறை செயலாளர் சுவல்லா பிரேவர்மேன் உட்பட பலர் ருவாண்டா திட்டத்தை நிறைவேற்றுமாறு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்க அதே கட்சியைச் சார்ந்த புலம்பெயர்தல் அமைச்சரான ரொபர்ட் ஜான்ரிக் இந்த திட்டம் வேலைக்காகாது என்று கூறி ராஜினாமா செய்துவிட ரிஷி இருதலை கொல்லி எறும்பாக தவித்து வருகின்றார் இந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை ருவாண்டா திட்டம் தொடர்பான மசோதா மீது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற உள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சியினரையே ஒரு தரப்பினர் ருவாண்டா திட்டத்தின் கடுமை போதாது என்று கூற மற்றொரு தரப்பினர் அதாவது எதிர்க்கும் தரப்பினர் அது சர்வதேச சட்டத்தை மீறுவதாக அமையக்கூடும் என கவலை தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ரிஷி பிரதமரானதை சகித்துக் முடியாமல் மனம் புடுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டமும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் காணப்படுகின்றது அவர்களில் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலம்பெயர்தல் அமைச்சரான ரொபர்ட் ஜேன்ரிக் ராஜினாமா செய்வதற்கு முன்பே ரிசி மீது நம்பிக்கை இல்லை என கடிதம் எழுதிவிட்டதாகவும் அப்படியே ஐம்பத்தி மூன்று பேர் கடிதங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் ரிசி கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவராகவும் பிரதமராகவும் பதவியில் நீடிக்க வேண்டுமா என நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் ரிசியோ நாம் ருவாண்டா திட்டம் மீதான வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவோம் என்கிறார் மக்களுக்காக போராடுவோம் நாம் மக்கள் பக்கம் நிற்கிறோம் என்பதை மக்களுக்கு காட்டுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்குள்ளேயே பிரிவினை கொண்ட கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை என்று கூறியுள்ள ரசி நாம் போட்டியிட வேண்டியது எதிர்க்கட்சிகளுடன் தானே ஒழிய நமக்குள்ளேயே அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹிஸ்புல்லாவுக்கு நெத்தனியாக பகிரங்க எச்சரிக்கை ஹிஸ்புல்லா முழு அளவில் போரை தொடங்க முடிவு செய்தால் அதன் சொந்த கைகளால் பெய்ரூட்டை காசாவாகவும் தெற்கு லெபனானை கான்யூனிஸ்ட் நகராகவும் மாற்றும் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பிணைக்கைதிகளாக காசா பகுதிக்கு பிடித்து வரப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் பிரகடனம் செய்து காசா மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான வகையில் தாக்குதல் நடத்தி வருவதால் காசாவின் வடக்கு பகுதி சீர்குலைந்துள்ளது தற்போது தெற்கு பகுதியிலும் தாக்குதலை விரிவுபடுத்தி உள்ளதனால் பலஸ்தீன மக்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக மாறி உள்ளது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கிய போது லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதனால் ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் பிராந்திய போராக மாறக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது எனினும் எகிப்து ஈரான் மற்றும் அரபு நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிடவில்லை இருந்தபோதிலும் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஹிஸ்புல்லா முழு அளவில் போரை தொடங்க முடிவு செய்தால் அதன் சொந்த கைகளால் பெய்ரூட்டை காசாவாகவும் தெற்கு லெபனானே கான் யூனிஸ் நகராகவும் மாற்றும் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஹமாஸ் இஸ்ரேல் மோதலை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது நேற்று அதிபர் ஜோ பைடன் நெத்தனியாக மற்றும் ஜோர்டான் அதிபர் அப்துல்லா ஆகியோருடன் பேசியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது நெத்தன்யாகுவிடம் ஜோ பைடன் பொழுது காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் மற்றும் மேற்கு கரையில் பலசீனர்கள் மீது நடத்தப்படும் கொடூர தாக்குதல் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்குவது குறித்து பேசியதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் நெத்தனியாக ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்தது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினாறாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்டெல்லா எனப்படும் லெபனான் ஊடகவியலாளர் கொல்லப்படுவதற்கு இஸ்ரேலின் டாங்கி தாக்குதலை காரணம் விசாரணைகளின் மூலம் உறுதி ஒக்டோபர் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் மேற்கொண்ட டாங்கி தாக்குதல் காரணமாகவே ராய்டரின் ஊடகவியலாளர் இசாம் அப்டெல்லா லெபனானில் கொல்லப்பட்டார் என்பது விசாரணைகளின் மூலம் உறுதியாகி உள்ளது என ராய்டர் தெரிவித்துள்ளது எல்லைகளில் இடம்பெறும் எரிகணை தாக்குதல்களை படமாக்குவதில் செய்தியாளர்கள் ஈடுபட்டிருந்த வேளை இஸ்ரேலிலிருந்து இரண்டு எரிக்கணைகள் அடுத்தடுத்து மிக வேகமாக விழுந்து வெடித்ததில் ஊடகவியலாளர் அப்டெல்லா கொல்லப்பட்டார் ஆறு பேர் காயமடைந்தனர் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெபனானின் அல்மா அல் சாப் கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து முழுமையான தகவல்களை பெறுவதற்காக அரச பாதுகாப்பு அதிகாரிகள் இராணுவ நிபுணர்கள் தடவியல் நிபுணர்கள் உட்பட பலரை தொடர்பு கொண்டு ராய்டர் அவர்களின் கருத்தினை பெற்றுக்கொண்டுள்ளது அந்த பகுதியில் காணப்பட்ட எட்டு ஊடக நிறுவனங்களின் வீடியோக்களையும் படங்களையும் ராய்டர் ஆராய்ந்துள்ளது செய்மதி புகைப்படங்களையும் ராய்டர் ஆராய்ந்துள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து குண்டு சிதறர்கள் உட்பட பல பொருட்கள் ராய்டர் நிறுவனம் ஆராய்ந்துள்ளது வெளிபொருட்கள் ஆயுதங்களை ஆராயும் நெதர்லாந்தின் சுயாதீன நிறுவனம் ஹேக்கில் உள்ள தனது ஆய்வுக்கூடத்தில் இவற்றை ஆராய்ந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செய்தியாளர்கள் நின்று கொண்டிருந்த பகுதியிலிருந்து ஒரு புள்ளி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த நூற்றி இருபது எம் எம் டாங்கியிலிருந்து ஏவப்பட்ட எரிகணையின் பகுதியென அந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது இஸ்ரேலின் டாங்கிகளே இந்த தாக்குதலை மேற்கொண்டது என்பதற்கான ஆதாரங்கள் அடங்கிய அறிக்கையை ராய்டர் இஸ்ரேலிய இராணுவத்திடம் கையளித்ததுடன் மேலதிக விவரங்களை கோரியுள்ளது ரஷ்யாவில் பயங்கரம் மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தற்கொலை செய்த மாணவி ரஷ்யாவின் உக்ரைன் எல்லையில் உள்ளது பிரையன்ஸ்க் நகரம் இங்குள்ள பள்ளி ஒன்றில் படித்து வந்த பதினான்கு வயது சிறுமி இன்று திடீரென தனது சக மாணவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இதன் பின்னர் அந்த சிறுமி தன்னைத்தானே சுற்று இறந்திருக்கின்றார் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனம் ஆர் ஐ நோவோஸ்டி தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் பற்றிய ஒரு வீடியோவை செய்தி நிறுவனம் ஆர் ஐ ஏ பகிர்ந்துள்ளது அதில் தாக்குதலின் போது மேசைகள் மற்றும் நாற்காலிகளால் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் பயத்தில் இருப்பது பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணையில் பதினான்கு வயது சிறுமி துப்பாக்கியை பள்ளிக்கு கொண்டு வந்தது தெரியவந்தது சிறுமிக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பது குறித்து அவரது தந்தையிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதாக ரஷ்ய உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது இதேபோல் கடந்த காலங்களிலும் ரஷ்யாவில் பல பள்ளிகளில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய ரஷ்யாவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய ரஷ்யாவிலுள்ள மலலையர் பள்ளியில் ஒரு நபர் இரண்டு குழந்தைகளையும் ஒரு ஊழியரையும் சுற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஒரு நபர் காசானில் உள்ள உயர்நிலை பள்ளியில் மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஏழு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவில் பதினெட்டு வயது மாணவர் ஒரு கல்லூரியில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபது பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் ஆசிய கிரிக்கெட் சபையின் ஏற்பாட்டில் நடத்தப்படுகின்ற பத்தாவது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் ஐக்கியரபு ராஜ்யத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி முற்பகல் பதினொரு மணிக்கு ஆரம்பமாகி உள்ளது இப்போட்டித் தொடரின் முதலாவது போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் சந்தித்ததுடன் இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் அணியை நேபாள அணி எதிர்த்தாட உள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கின்ற இப்போட்டித் தொடரின் குழு ஏ யில் நடப்பு சாம்பியனான இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் ஆகிய நான்கு அணிகள் அங்கம் வகிக்கின்றன அத்துடன் இலங்கை பங்களாதேஷ் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஜப்பான் ஆகிய நான்கு அணிகள் குழு பி யில் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு குழுவிலும் உள்ள அணிகளும் தங்கள் குழுவிலுள்ள ஏனைய மூன்று அணிகளுடன் தலா ஒரு தடவை எதிர்த்து விளையாடும் புள்ளிகள் பட்டியலில் தத்தம் குழுவில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் அரையிறுதி போட்டிகள் எதிர்வரும் பதினைந்தாம் நடைபெற நடைபெறவுள்ளது அத்துடன் இறுதிப் போட்டி பதினேழாம் திகதி அன்று துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது போட்டிகள் அனைத்தும் இலங்கை நேரப்படி முற்பகல் பதினொரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளன சினத் ஜெயவர்தன தலைமையிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணி நாளைய தினம் ஜப்பான் அணியையும் பதினோராம் திகதி என்று ஐக்கிய அரபு ராஜ்ய அணியையும் பதிமூன்றாம் திகதி என்று பங்களாதேஷ் அணியையும் எதிர்த்தாட உள்ளது